என் பேர் சதீஷ். நானும் எல்லோரும் மாதிரியும் ஒரு சராசரி பையன்தான். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இல்லை மச்சான், இது டோட்டல். ஆனால் ஒரு விஷயத்த சரி மச்சான், ஏத்தி விடு. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் அச்சன்றது ஒரு பகுதியாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு அச்சத்தில் வாழ்க்கைன்றது ஒரு பகுதி. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். சில பேருக்கு உயரத்தை பார்த்தா பயம், சில பேர்த்துக்கு இருட்டை பார்த்தா பயம். ஆனால் எனக்கு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கெலாம் பயம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல இந்த சின்ன பயம். என்ன ஜெயிக்குதா இல்லை நான் அதை ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம். உனக்கு ஏன் டாக்டர் இந்த மாதிரிலாம் ஆகுது? இந்த ஃபியருக்கு பேர் அகிரோஃபோபியா. பேஷண்ட்ஸ் ரோட் கிராஸ் பண்ண நினைக்கும் போதும் அவருக்கே அறியாமல் ஒரு விதமான பயம் வரும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இருந்ததுனால அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபியர் வந்திருக்கு. இது மெடிசன் இல்லைனா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ண முடியாது டாக்டர்? சேச்சா, மெடிசன்ஸ்லாம் தேவையில்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ டிஸார்டர், அவ்வளோதான். அப்போ இதை கியூர் பண்ணவே முடியாது டாக்டர்? சில ப்ராக்டிசஸ் மூலிமா இதை கியூர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதனால் அவன் உயிருக்கு எதாவது ஆபத்து ஏற்படுமா டாக்டர்? இன்னையோட கார்த்தி செட்டு 2 வருஷம் ஆகுது நம்ம ஊரில். உனக்கு எதுவும் தோணலையாடா? விட்றா அவனை பற்றி ஏன்டா இப்போ பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு எதுவும் முடிஞ்சு போச்சு. அவன் சாகணும்னு இல்லிருக்கு, என்ன பண்ணுறது? காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுதுடா, என்ன வேலை கிடைக்கல, வீட்டுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கு. டேய், நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, கன்ஃபார்மாக கிடைக்கும். 1 வருஷம் வெயிட் பண்ணுறா, கன்ஃபார்மாக கிடைக்கும்டா. நம்பிக்கையும் இல்லைடா. கிடைக்கும்டா, விட்றா. செத்துலாம் போல இருக்குடா. லூஸ் மாதிரி பேச. ஹலோ சொல்கிறா. இப்போ நானும் அருண் வெளில வந்தோம். பாலம் சொல்லு. ஆ, கொஞ்ச நேரத்தில் வந்துடும். டே சதீஷ், இதுக்கு மேலே எனக்கு வாழை பிடிக்கலடா. ஹலோ டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன். இதனால் அவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுமா டாக்டர்? சேச்சா, அதெல்லாம் கிடையாது. இந்த டிஸார்டரை கியூர் பண்ணுறதுக்கு பேஷண்ட்டை ஒன் சைட் ஆஃப் த ரோட்ல நிப்பாட்டி அவருக்கு நெருங்கியவங்க யாருக்காச்சும் அதர் சைடில் பிரச்சனை மாதிரி சீன் கிரியேட் பண்ணுங்க. இதனால அவருக்கு தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு தான் தோணுமே தவிர அவரோட பயம் அவரோட கண்ணுக்கு தெரியாது. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைடிங் பாயிண்ட், பீக்கான சுச்சுவேஷனில் வரும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்மளோட மிச்சம் இருக்கிற லைஃப்பை டிசைட் பண்ணும். நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்கான்னு தெரிஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமை இருக்கே, அதை விட கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. என் ஃப்ரெண்டு கார்த்தியால் அந்த மாதிரி அருணையும் நான் இழக்க விரும்பலை. மனசு அவனை காப்பாற்றணும்னு சொல்லிச்சு, ஆனால் எப்போவுமே மனசு சொல்கிற மாதிரி மூளை கேட்காது. இட் ஷோட் மீ மை ஃபியர். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மனசு சொல்கிறத கேட்டவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதான், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இறங்கிட்டேன். எப்போ நான் என் பயத்தை தாண்டி ரோடை கிராஸ் பண்ணணும்னு நினச்சேனோ அப்போவே நான் பயத்தை ஜெயிச்சிட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஜெயிக்காததுக்காக வேறு ரீசன்ஸ். முன்னாடி நம்ம செஞ்ச பாவம் திரும்பி நம்மளை பழிவாங்கன்னு சொன்னதை அப்போ நான் நம்பலை. ஆனால் அதே நாளில் என்னை பழிவாங்கும் போது நம்பாமல் இருக்க முடியல. கார்த்தி என்னோடய ஃப்ரெண்டு, செத்ததுக்கு காரணம் நான் தான். ஹி ஹேட் த ஃபியர் ஆஃப் கிராசிங் த ரோட்ஸ், அக்ரோஃபோபியா. ஒருத்தருக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சி அது வேறு கோணத்தில் போய் முடியும் போது சே.
அவனை கையை பிடிச்சி ரோட் கிராஸ் பண்ண வச்சதும் நான் தான். அதே கையால் அவனை நடு ரோட்டில் கையை விட்டதும் நான் தான். ஐ ப்ராமிஸ் ஐ டிட் இட் டு ஓவர் கம் இஸ் ஃபியர். ஆனால் அது இப்படி முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. My last words, sorry macham, sorry for everything. Well said Karthik Narayan sir. Karma is like a boomerang. நம்ம எவ்வளோதான் தூக்கி தூர வீசினாலும் அது திரும்ப நம்மளை நோக்கி தான் வரும்.